திருச்சிற்றம்பலம் மனித வாழ்வின் உறுதி பொருள்களில் ஒன்றான அறத்தை கை கொண்டு வாழ்ந்தால் மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் கிடைக்கும். அத்தகு பொருளை அவனுக்கு நிலைத்த இன்பத்தையும் பெற்றுத்தரும். அரிதாக கிடைத்த மானிட பிறவியில் செல்வம், சிறப்பு, செல்வாக்கு இவை அனைத்தையும் அறவொழுக்கும் ஒன்றே அவனுக்கு பெற்றுத்தரும். எனவேதான் அறம் என்பது மனித உயிர்க்கு நன்மை செய்யக்கூடியது என்கிறது திருக்குறள். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்ற குறளின் மூலம் அறியலாம். அறத்தின் வழியே பொருளும் இன்பமும் தோன்றும் என்ற இக்கருத்து சிறப்புடை மரபில் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் தோற்றம் போல என்ற புறநானூறு வரிகளில் கூறப்படுவதை கண்ணுறுகின்றோம். அறம் மனிதனை நன்னெறிப்படுத்தும் என்பது இதன் மூலமாக அறிய முடிகின்றது. திருச்சிற்றம்பலம்.